கல்யாண வைபவங்களுக்கு உதயம் வழங்கும் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன் செட். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தளபதி வீட்டில் ஐடி ரைட் அப்படின்றதா ரெண்டாம் நாளாக தொடர்ந்து ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இப்போ அழகா எப்படி இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்க டீம்லேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கு ஃபினான்ஸ் பண்ண அன்புச்சிலேருந்து ஆரம்பிச்சு, அப்படியே ஆட்டை கிடச்சி மாட்டை கிடச்சி கடைசியாக மனுஷனையே வந்த மாதிரி கடைசியாக விஜய் பக்கம் வந்துட்டாங்க. ஏற்கனவே வந்து ஆடுன்னு சொல்கிறேன், யாரும் ஆடுங்க. ஓ இல்லப்பா, ஒரு பழமொழியை சொன்னேன். இப்ப என்னன்னா, ஏற்கனவே 2015 புலி ரிலீஸ் ஆகுது, அந்த டைம்ல வந்து ஒரு ரைடு பண்ணி வழக்கமா வந்து எல்லா நடிகர்கள் வீட்லயுமே வந்து ஐடி டீம்ல இருந்து வந்து ரைடு பண்றதுன்றது ஆஸ் யூஸ்வல் தான். ஆனா இந்த முறை வந்து அவங்க ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றது ரொம்பவே கொஞ்சம் அரகண்டா இருந்தது அப்படின்றதுதான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா லைவ்ல எல்லாரும் நியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருப்போம். சோ அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, ஸ்பாட்டுக்கு போயிட்டு மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் வந்து, ஏன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணோம், அதுக்கான பரபரப்பான வேலையில வந்து மொத்த டீமுமே செயல்பட்டு இருக்கு. கரெக்ட். அங்க வந்து விஜய் சேதுபதி, விஜய் எல்லாருமே அவங்களுக்கான பர்சனல் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அங்க ஸ்பாட்டுக்கு வந்து விஜய் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து, இப்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு இருந்திருக்காங்க. சோ அதுல அவங்க நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து கணக்குல வரலையே அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து விஜய் தரப்புல இருந்து சில விஷயங்கள் எல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே ஏஜிஎஸ் டீம், ஏன்னா விஜய் பிகில் வந்து ஒரு பயங்கரமான வந்திருக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ அதை தொடர்ந்து அவங்க அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணவங்க அன்புச்சேரியன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தது. பட் இவ்வளவு இதா வந்து இது பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மாஸ்டர் படத்துக்கு யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், சேவியர் பிரிட்டோ அவர் தான். அவர் வந்து விஜயோட ரிலேஷன், ஆமா அவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அது நடுவுலயே இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கும் போதே கொஞ்சம் சின்ன கிளாஸ் வந்துச்சு, அதனால லலித் வந்து வந்து முக்கிய ப்ரொடக்ஷன்ல ஒரு முக்கியமான போர்ஷன் வந்து எடுத்துக்கிறாரு, இவங்க படத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் இப்ப வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் பேனர், அதாவது எக்ஸ்பி பிலிம் கிரியேட்டர்ஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் பேனரும் போட்டுட்டு தான் மாஸ்டர் படத்துக்கான அப்டேட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, அது ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல விஜயோட பணமும் வந்து நிறைய இந்த மாஸ்டரோட ப்ரொடக்ஷன்ல இருக்கு, இவரோட பணங்கள் நிறைய இருக்கு, தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஐபிஎஸ் அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்லாம் நிறையவே இருக்கு, கார் சேசிங் சீன்ஸும் நிறைய இருக்கு, பைக் சீன்ஸும் நிறைய இருக்கு. சோ அத தொடர்ந்து நம்ம சுவிட்சர்லாந்துக்கும் ஷூட்டிங் வந்து மொத்த டீமும் போயிட்டு இருக்காங்க. அந்த சேசிங் சீக்வன்ஸ்லாம் அதே எடுக்கறாங்களா? ஆமா, அங்க தான் எடுக்க போறாங்க. சென்னையில் இப்ப ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே. சோ இந்த படத்துல வந்து ஹீரோயினா நம்ம ஹியூமா குரேஷி, நம்ம காலாவோட ஜோடி நடிச்சிருக்காங்க. சரீனா. அதுபோக படத்துல வில்லி வந்து முக்கியமான ரோல் இருக்கதாவும் பேசிட்டு இருக்காங்க. சோ இத தொடர்ந்து படத்தோட ரிலீஸ் டேட் எப்பனா, நம்ம இந்த வருஷம் தீபாவளி வந்து நவம்பர் 14th வருது, குழந்தைகள் தினம் தனிக்கு வருது. ஆமா, குழந்தைகள் தினம் தந்தி வருது. நம்ம தலைக்கு வந்து என்னைக்கு உகந்த நாள்? வியாழக்கிழமை. கண்டிப்பான முறையில நம்ம வெயிட் பண்ணி பாத்துடலாம்.
ஸோ நம்ம சாய் சாயை தொடர்ந்து நான் இப்போ சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லலான் இருக்கேன். மாப்பா இல்லாத குறைய திக்க போகிறேன். ஆமாம் கண்டிப்பாக நம்ம சொல்லனாலும் கமெண்ட்டில் வந்து கேட்டுருவாங்க நம்மளோட வியூவர்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து என்ன சொல்ல போகிறேன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். மாநாடு ஐயப்பன் அருளால மாநாடு, ஐயப்பன் அருளால மாநாடு அதே தான். ஸோ படத்தில் வந்து இப்போ யார் யார் கமிட் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வரிசையாக நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம படத்தரப்புல இருந்து நம்ம பாரதி ராஜா, எஸ்ஜே சூர்யா நம்ம டேனியல் ஆனிப்பாப்பு, அதுக்கெல்லாம் தாடி கருணாகரன், அப்புறம் வந்து கல்யாணி பிரியதர்சன், சிலம்பரசன், டிஆர், ஹேர் ஆயிலஸ்னோ எல்லாம் இருக்கு படத்துல. ஸோ படம் வந்து நம்ம ஷூட்டுக்கு தான் போய் நம்ம பரபரப்பா இது பண்ணி அந்த அதை பத்தி, ஏன்னா சிம்புவை பத்தி அங்கங்க நியூஸ் தான் வருது, தப்பா மகத்து கல்யாணத்து கூட இது பண்ணியிருந்தாரு. ஸோ படம் சார்ந்த இது வந்து ரசிகர்களுக்கு வந்து கொஞ்சம் லேகாவே இருந்துச்சு. ஸோ திருப்தி படத்துக்கு தான் மாநாடோட வர்றாரு. ஓகே. ஸோ பிப்ரவரி 12 வந்து இப்ப மாநாடு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. புதுப்பா மாநாடு அப்புறம் மாநாடு ஆஃப், அப்புறம் ஆனு ஆஃப், ஆனு ஆஃப், இப்போ ஆன் ஆகுது. ஆமா, சுவிட்ச போட்டு 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 இது பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ படத்துல வந்து நிறைய இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. நம்ம பாரதி ராஜா, வெங்கட் பிரபு இந்த படத்தோட இயக்குனர், எஸ்ஏசி, நம்ம சிம்புவே வந்து மாபெரும் டைரக்டர் தான், எஸ்ஜே சூர்யா அவர் டைரக்டர். ஸோ ஒரு மகா டீமோட மாநாடு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆமா, அது போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். அது முடிச்சுட்டு இப்ப பிப்ரவரி 12 ஷூட் ஆரம்பிக்க போகுதுப்பா. இதான்ப்பா நியூஸ். ஷூட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? சோ எதுவும் வந்து அப்துல் காலிக், அந்த பேர் வேற நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா, அப்துல் காலிக் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பேரு. சோ அந்த பேர்ல தான் வந்து சிம்பு வந்து நம்ம மாநாடு படத்துல அவதரிக்கிறாரு. சோ அதை தொடர்ந்து ஷூட்டிங் எங்கெல்லாம் போகுது, எப்படி எல்லாம் போகுது, முக்கியமா அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிடலாம். ட்ரிபிள் R படம் மிக பிரம்மாண்டமான பொருள் செலவில் பிரம்மாண்ட முறையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ராம் சரண், ஜூனியர் என்டிஆர், இப்போ தான் அஜய் தேவகன் ஜாயின் ஆயிருக்காரு. சிறைய வேற முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மல்டி ஸ்டார் சப்ஜெக்ட்லாம் சொல்லியிருந்தோம். சமுத்திரக்கணி வேற முக்கியமான பொருள் செலவில் நடிக்கிறாரு அப்படின்னா அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். மூக்கில் மூச்சு வருமா என்ன? சரி விடு சொல்லிக்கிட்டு இருந்தோம். July 30, 2020 இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருந்து, ஷூட்டிங்கு எல்லாம் இப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐரிஷ் ஆக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. ஒலிவியா மோரிஸ், ரே ஸ்டீவன்சன், அலிசன் டூடி இவங்கெல்லாம் வந்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்து, என்ன வார்த்தை பேசுறேன் நீ, இவங்கெல்லாம் வந்து ட்ரிபிள் R நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அஜய் தேவகன் தான் முக்கியமான கேரக்டர் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அவருக்கான போர்ஷனே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால எப்படி படத்தை அதுக்குள்ளே வந்து July 30 எப்படி ரிலீஸ் பண்ண முடியும், அதனால் தள்ளி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேபி அக்டோபர் இல்லை செப்டம்பர் அந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க என்னடான்னா January 8, 2021 தான் படம் ரிலீஸ்ன்றாங்கப்பா. அதனால மாப்பு இத்தோட ஒரு ரிலீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, அதனால இப்போ வந்து பொறுமையா நாங்க படம் எடுத்து பொறுமையா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அப்படி அழகா செதுக்கி பாகுபலி எப்படி நீங்க வந்து ரசிச்சு பாத்தீங்களோ அந்த மாதிரி ட்ரிபிள் R நீங்க ரசிச்சு பார்க்கணும், அதுக்கான வேலைகளாக தான் நாங்க இருக்கோம். அதனால January 8, 2021 RRR ரிலீஸ் அப்படின்றத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் எந்த அவசரமும் கிடையாது, பொறுமையா ஷூட்டிங் முடிச்சு இதுக்கப்புறம் சிறையா கிரியா யாரா இருந்தாலும் ஆட் பண்ணி விட்டு அவங்களுக்கான பொருட்களை முடிச்சு பொறுமையா ஒரு பிரம்மாண்டமான படைப்பை ராஜமௌலி நமக்கு தர இருக்கிறார் அப்படின்றதுதான் செய்தி. ஸோ இப்போ யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒருத்தரை பார்த்து அன்பு பரிமாறிக்கிறது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஃபோட்டோஸும் பயங்கர இதுவாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம துல்கர் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ யஷ்ஷை போய் மீட் பண்ணியிருக்காரு மங்களூரில். ஏன்னா குரூப்போட ஷூட்டிங் வந்து மங்களூரில் போயிட்டு இருக்கு. ஸோ யஷ்ஷோட கோட்டை அது, ராக்கி பாயோட கோட்டை. ஸோ அங்கே போய் வந்து விசிட் அடிச்சு கட்டி பிடிச்சி அன்பை வந்து பரிமாறிட்டிருக்காங்க. அதை வந்து இவர் ஃபோட்டோ, ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இன்ஸ்டாவில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, வென் குரூப் சேட்டா மீட்ஸ் ராக்கி பாய். சேட்டா இல்லை, நான் சும்மா சேர்த்துக்கிட்டது. ஓகே, குரூப் மீட் ராக்கி பாய். ஏன்னா குரூப்போட இது வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம KGF வந்து அதுவும் அந்த ஷூட்டிங்லாம் இது பண்ணி பயங்கர பிரம்மாண்டமாக வந்து தயாராகிருக்கு. ஸோ இந்த இவங்க ரெண்டு பேரும் மீட்டிங் இதே பண்ணி பேசியிருக்காங்க. இவர் நம்ம ராக்கி பாய் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, யங் ஜென்ரேஷன் ஆக்டர் நான் சொன்ன மேட்டர்லாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஃபீஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் இது பண்ணி போட்டிருக்காரு. ஸோ அந்த இப்படி உள்ள ஒரு வேவ்லென்த் வந்து, ஏன்னா இப்போ தல தளபதி, ரஜினி, கமல் இந்த மாதிரி ஒரு கிளாஷ் இருக்கும்போது யங் ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் ஃபுல்லாக இப்படி இணக்கமாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி விஜய் தேவர் கொண்டாவும் நம்ம ராக்கி பாயை மீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆமாம், ஸோ ரெண்டு பேருமே தாடி விட்டு ஓல்டு ஃபேமஸ் இருந்திருக்காங்க. ஆமாம், நம்மளால் ரெக்கார்டாக இருந்தாலும் லவ்வர் பாய் இல்லை நம்ம விஜய் தேவர். கரெக்டு தான். ஸோ இதில் என்ன, அவர் நீ சொன்ன மாதிரி என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராக்கி பாய் வந்து இந்த ஜென்ரேஷன் ஆக்டர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப ஒரு சூப்பராபான ஆக்டர் வந்து துல்கர் சல்மான். இணைத்து படம் பண்றது வந்து இதுவா இருக்கு.
அதுக்காக நம்ம காத்துக்கிட்டும் இருக்கோம். ஒரு மல்டி ஸ்டாரர் படம் எடுத்து துல்கர், விஜய் தேவரகொண்டா, ராம் சரண், நம்ம ராக்கி, நம்ம துடுக்கான பசங்க ஃபுல்லா போட்டுறலாம், எல்லாரையும் போட்டு ஒரு மல்டி ஸ்டாரர் படம் எடுத்தா மாசா இருக்கும் இல்லையா? சோ இது ஏதாவது நடக்குதா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தறலாம். தானா சேர்ந்த கூட்டம் அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் சிவகார்த்திகேயன் டைரக்ட் பண்ண போறாரு லைகா பேனர்ல அப்படின்றது தான் நியூஸ். அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைகால ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தனால அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த படத்திலிருந்து விலகிட்டாங்க. வேற ஒரு தயாரிப்பாளராக பார்த்துக்கிட்டு இருக்காரு விக்னேஷ் சிவன் அப்படின்றதான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் டாக்டர் படத்தையும் இந்த அயலான் அந்த படத்தையும் வந்து சிவகார்த்திகேயன் சைமன் டெனிஸா பண்ணிட்டு இருக்காரு. கோவாக்கும் சென்னைக்கும் பறந்துகிட்டு இருக்காரு அப்படின்றதான் செய்தி. ஏன்னா வர பிப்ரவரி 12 கூட கோவா போறாரு நம்ம டாக்டர் படத்துக்காக. இப்ப விக்னேஷ் சிவன் வந்து ஏன்னா இந்த படம் அடுத்த படம் விக்னேஷ் சிவன் தான் அப்படின்ற பட்சத்துல தயாரிப்பாளர் பிக்ஸ் ஆகணும் இல்லையா? சோ அது யாரும் தெரியாம இருக்க பட்சத்துல அடுத்துக்குள்ள இன்னொரு ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணிருக்காராம். சோ அதுல வந்து நானூறு ஓடி தான் காம்பினேஷன் இறக்குறாங்க. விஜய் சேதுபதி ஹீரோ, நயன்தாரா ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ரொம்ப நாளைக்கு முன்னே வந்துட்டு இருந்தது. ப்ரொடியூசர் என்ன கன்ஃபார்ம் ஆகல சரியா? அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ சமந்தாவும் அந்த படத்துல ஆட் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல் வந்திருக்கு. ஓ சிறப்பு, நயன்தாரா சமந்தா. ஆமா, நயன்தாரா சமந்தா விஜய் சேதுபதி. சூப்பரா இருக்கும்ல, சூப்பர் டீலக்ஸ் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் என்ன வருது, யார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறா, சிவகார்த்திகேயன் படத்தை முடிச்சுட்டு இந்த படத்துக்கு போகிறாரா, இல்லை இதை முடிச்சுட்டு சிவகார்த்திகேயன் படத்துக்கு வராரா விக்னேஷ் சிவன் அப்படின்றதெல்லாம் இல்லை. வேற எதனா ஒரு 10 ப்ராபபிலிட்டி தான் போட்டு விடு. இல்லை இல்லை, இதான்ப்பா ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராபபிலிட்டி. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். கல்யாண உற்சவத்தை அலங்கரிக்கும் பாரம்பரிய உடைகளுக்கு உதயம் வழங்கும் ஆண்களுக்கான கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன் செட்.